நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th, 10th, 12th டிப்ளமோ எனி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு பாரியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20/9/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் ஓவராலாக வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஓப்பனாக இருக்குது அந்தந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், சரிங்களா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கனவே போதும், உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்ட் கோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அவ்வளோ டிஸ்ட்ரிக்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், யுவர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வரும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்குறது இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விதமான உங்களுக்கு ஜாபோட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th படிச்சிருந்தாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருவள்ளூர், அதாவது திருவள்ளூரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு வந்துடும், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்து லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணல இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இதோடைய அப்ளிகேஷன், சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லேருந்து தான், அதாவது மதராஸ் ஹைகோர்ட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, என்னென்ன ஜாப் இருக்குது, என்னென்ன எஜுகேஷன் இருக்குது, குவாலிஃபிகேஷன், அதோட அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக சென்னையோட வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடும், சரிங்களா. இதுதான் சென்னையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க், சரிங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு வரும், லேட்டஸ்ட் நியூஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா ரெக்யூர்மெண்ட்டு அப்படின்னு இருக்கும் சைடில், அந்த ரெக்யூர்மெண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ரெக்யூர்மெண்ட்டு வந்து என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸில் வந்து ரெக்யூர்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் ஓப்பன் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே கிளியராக உங்களுக்கு காட்டிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மீடியா கேலரின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த மீடியா கேலரியில் போனாலும் உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரெஸ் மூலியமாக வந்து என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு அபோட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து உங்களுக்கு வியூஸில் வந்து காட்டுறோம், சரிங்களா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று, இதில் வேறு என்ன பார்க்கலாம், கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியை நீங்கள் கிளிக் பண்ணால போதும், கிருஷ்ணகிரியோட வெப்சைட்டு இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டை வந்து செக் பண்ணி அவங்கவுங்களோட எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுமோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது வந்து டைரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது வந்து ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, இதை கிளிக் பண்ணாலும் ஓகே. அண்டு பேக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க, 23rd வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்காங்க, 11/9 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான, அதாவது டெப்டி சீஃப் லீகலுக்காக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் லீகலுக்காக கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்காக கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இதுதான் உங்களுடைய 8th குவாலிஃபிகேஷனுக்காக, அதாவது 8th 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் பண்ணியிருந்தாலும் சரி, பாஸ் அண்ட் ஃபெயில் ரெண்டு பேரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போது பேக் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளீஸ் செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்குனீங்கன்னா இதில் டோட்டலாக ஹால் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹால் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. தருமபுரி இது நீங்கள் கொடுத்தாலும் தருமபுரி வெப்சைட்டுக்கு போயிடும், அண்டு சேலம் அந்த மாதிரி கொடுத்தாலும் சேலத்துக்கூட வெப்சைட் போடும், இதை தவிர வேறு எதுக்கும் போகாது சரிங்களா. அண்டு மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி சரிங்களா. சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும், சிலது வந்து அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்காது, அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சானா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், பெரம்பலூர் அண்டு கடலூர், மயிலாடுதுறை அண்டு அரியலூர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து வந்திருக்கு. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. மற்றது வந்து பார்த்திங்கன்னா மதுரை, சிவகங்கை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது, இந்த சான்ஸை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. 8th படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.